விவசாயிகள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல ஹாப்பி ஃபார்மர்ஸ் டே அண்ட் இல்லாதவங்களுக்கு ஃபார்மர்ஸ் டே ஃபார்மிங் அதிலிருந்து வந்து நிறைய பொருட்கள் இன்றைக்கி வந்து டிரைவ் பண்ணப்படுது ஸோ அதில் ஒரு விஷயம் நான் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் சோப்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்னென்னா பிக்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் அண்ட் இதில் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பிக்மெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறக்கு ஒரு மெத்தட் என்னென்னா மாட்டுக்கு வந்து மேங்கோ லீவ்ஸு ஸோ மாம்பழத்தோட இலையில் வந்து நிறையா ஃபீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர யூரின் எடுத்து ப்ராசஸ் பண்ணி தான் எல்லோ கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அட் அக்ரிகல்ச்சரில் ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது வந்து இன்னும் ஒரு உணவுப் பொருளை விளைய வைக்கிறது அது மட்டும் தாண்டி நிறைய ஆட் ஆன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது ஸோ எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிறது என்ன அப்படின்னா ஃபார்மிங்கில் வந்துட்டு யூனோ இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் நிறைய தெரியாததுனாலயே வந்துட்டு ஃபார்மர்ஸ் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிறது என்னோடய பர்ஸ்னல் தாட் ஸோ ப்ரிஃபரபிளி நான் யாராவது பார்த்தனாலும் இதை கண்டிப்பாக இந்த நேரத்தில் கன்வே பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மர்கிட்ட ஒரு டெரிவேட்டிவ் அதுலேருந்து ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து க்ளூ செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு கற்று தந்தமுன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யா திஸ் இஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் டே அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐல் கெட் டு டீச் சம் ஒன் அண்ட் பார்ப்போம் அண்ட் லை மீட் யூ த நெக்ஸ்ட் வீடியோ திஸ் கவிராஜ் மோனோசம் சைனிங் ஆஃப் பவாய்